श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அசத்குருபரம்பராயிரமாக. இப்போ அதே மாதிரியே நேற்று எப்படி பார்த்தோம், அபினிஷ்பத்தி அப்படிங்கிறது என்னது, அதாவது முன்னாடி இருந்த கர்மவசனா எப்போ இருக்கானோ அந்த சமயத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் அதெல்லாம் சாதிச்சு அதுவே மோக்ஷ திசையிலையும் அப்படிலாம் கேட்டாக்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை வச்சு பார்க்கணும். மோட்சத்தை செய்யல நாம் எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்தை பார்க்கச்ச இந்த சம்சாரத்தை செய்யல நாம் அனுபவிக்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருப்பாருங்கோ அது அத்தனையும் ஒரு சிறு துளி பெரிய சமுத்திரத்துக்கு முன்னாடி இந்த சிறிய துளி அது ஒரு சொட்டு ஜலம் அத மாதிரிதான் அது. அதனால பரமபுருஷன் அவன் வந்து இதுவா இருக்கான், அமிர்தம் அமிர்த அமிர்த சிந்துவா இருக்கான் அவன். அதே உபய விபூதிகள் நம்முடைய ஆத்மஸ்வரூபம் அவைகள்லாம் சர்க்கரை சர்க்கரை சமுதாயமா இருக்கு, அல்லது திருப்பியும் போட்டுக்கலாம் இப்படியோ அப்படியோ, அது ரெண்டும் ஒன்னா சேர்த்து அனுபவிக்கிச்சு ஆனந்தமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டார். அதன் பிறையில பிறகு இப்ப இன்னொரு விஷயத்த சொல்ற உதாரணத்தை வச்சு விசாரிக்கிறார் சுவாமி. அனாதியான சம்சாரம், அனாதியான சம்சாரத்துல நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கு, எவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனால நம்மளுடைய சுவாபாவிகமான ரூபமானது மறைக்கப்பட்டுடுறது, சுவாபாவிக ரூபம் நமக்கு மறைக்கப்பட்டுடுறது. அப்படி சுவாபாவிக ரூபம் மறைக்கப்பட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உண்மையான ரூபம் தெரியவே தெரியாது, உண்மையான ரூபம் நமக்கு தெரியவே தெரியாதது. அதனால அந்த உண்மையான ரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா எப்ப தெரிஞ்சுக்க முடியும், யோக தசையில தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு உபாசனம் பண்ணி யோக தசையில தெரிஞ்சிடணும்னு படிப்படியா போனாக்கா அப்ப நமக்கு தெரியும் உபாயம் முடிஞ்சு பாபங்கள்லாம் கழிஞ்சு மோட்சத்துக்கு போனாக்கா அப்ப நமக்கு தெரியும் நம்ம சுரூபம் எப்படிப்பட்டதுன்னு. அதுக்கு முன்னாடி பரியந்தம் கர்மாங்கிற ஒரு உபாதி, கர்மாங்கிற உபாதியானது நம்மளை சம்சார திசையில தள்ளி விட்டுருத்து. அப்படி தள்ளி விட்டுருத்துன்னு வச்சுக்கோங்க நாம அள்ளாடின் இருக்கோம். இந்த உபாதி இருக்குது, இதுக்கு அழகா ஒரு உதாரணம் காமிக்கிறார் சுவாமி. இங்க மல்லிகை புஷ்பம் இருக்கு, மல்லின்னா ஒரு புஷ்பலதா புஷ்பக்கொடி மல்லிகை. இந்த மல்லிகை பூ எப்படி இருக்கும், வளவலேன்னு இருக்கும், வெள்ளவெள்ளேன்னு இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ. ஆனால் அது பக்கத்துல எல்லாம் கிம்சுக விருட்சம் இந்த மாதிரி சில விருட்சங்கள்லாம் இருக்கு, அந்த விருட்சங்கள்லாம் சக்கத்தவேன்னு இருக்கும் புஷ்பங்கள்லாம். நீங்க அதோட இதை சேர்த்து பார்க்கிற சமயத்துல இந்த மல்லிகைப்பூ கூட சேப்பு மாதிரி தோணும். ராவன் அனுமான் வந்து லங்கைக்கு போனாராம். லங்கைக்கு போகிற சமயத்துல அந்த புஷ்பங்களை பார்த்த உடனே இவர்கள் எல்லாம் சோப்பா இருந்ததா அந்த புஷ்பங்கள்லாம் அப்படின்னுட்டு அனுமான் நினைச்சிட்டு இருக்கார். துளசிதாசர் என்ன பண்ணாரா, இந்த புஷ்பம் இருக்கே வெளுப்பா இருந்ததுன்னு எழுதினாராம், நான் சேப்பா தானே பார்த்தேன் அப்படின்னு அனுமான் வந்து சண்டை போடுறான் துளசிதாசர். அதுக்கு அதெல்லாம் கிடையாது, அது வெளுப்பு தான் அந்த புஷ்பம் கிடையாது, நான் சிவப்பா தான் பார்த்தேன். ரெண்டு பேரும் வாதம் பத்தி போயிடுச்சு.
ராமன் கிட்ட போய் கேட்டாளாம். அதுக்கு பெருமாள் சொன்னா ரெண்டு பேரும் சரியா இருக்கு. அது எப்படி ஒரு பட்சம் தானே சரியா இருக்க முடியும், ரெண்டு பக்கம் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னுட்டு இவா கேட்டதுக்கு பெருமாள் சொன்னா அந்த புஷ்பத்தினுடைய நிறம் வெளுப்பு தான் பார்த்த. ஏன் சோபா பார்த்த அப்படின்னா, சீதா பிராட்டியினுடைய கஷ்டங்கள் எல்லாம், அந்த அசோகவனத்திலிருந்து சீதா பிராட்டியினுடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்த அனுமாருக்கு ஒரு பக்கம் சோகத்தினால கண்ணீர் விடுறதாம், இன்னொரு பக்கம் ரோஷத்தினால கண்ணு சிவக்கிறதாம். சோகத்தினால கண்ணீர் விடுறார், அதனால கண்ணு சோப்பா எடுத்து, ரோஷம் கோபம் வந்துடுத்து, அதனாலையும் சோப்பா வந்துடுத்து கண்ணு. அந்த சோப்பு கண்ணோட இந்த புஷ்பங்களை இவர் பார்த்தார் அனுமார். பார்த்துடவே என்ன எடுத்துன்னு எல்லாம் சோப்பா தெரிஞ்சுதான். இதை பெருமாள் சொன்னாராம். இதெல்லாம் கர்ண பரம்பரா கதையாவே இருக்கட்டும். ஆனா இவர் என்ன சுவாரஸ்யம், மஞ்சகாமால இருக்கிறவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி இது உண்மையிலேயே அது வெளுப்பான புஷ்பம் மல்லிகைங்கிறது. ஆனா அந்த இடத்துல நிறைய சோப்பு புஷ்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சோப்பு கலர்ன்றது இந்த வர்ணம்ன்றது இந்த மல்லி புஷ்பத்தோட சேர்ந்துடுறது. அப்படி சேர்ந்துருத்தோம்னாக்கா அது கூட சோப்பு மாதிரி தெரியுது. அப்போ அந்த அது உபாதி, அவைகளுடைய சேர்க்கை அப்படிங்கிறது தான் உபாதி. இந்த இடத்துல அந்த உபாதியினால இந்த மல்லிகை புஷ்பத்துக்கு சோப்பா இருக்குதுன்னு அர்த்தம். மல்லிகைப்பூ சோப்பா போயிடுச்சு, அதே அந்த உபாதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டா வெறும் மல்லிகை புஷ்பம் மட்டும் இருந்ததுன்னாக்கா வெளவெளேன்னு அற்புதமா இருக்குது அது. ஏன்னா இது புஷ்பம் வெளுப்பா இருக்கு, அந்த மல்லிகைப்பூனுடைய புஷ்பம் வெளுப்பு இருக்கு, அது சுவாபாவிகமானது, இயற்கையா வந்தது, அவ்வளவு நல்லா இருக்காது. முதல்ல சேர்க்கை சோப்பு புஷ்பங்களோட சேர்க்கை, இப்போ அந்த சோப்பு புஷ்பங்கள்லாம் போயிடுத்து, இப்ப வெள்ள புஷ்பம் தான் இருக்கு, அதனுடைய வெண்மைங்கிறது இப்ப தெரியறது. அத மாதிரி நமக்கு அனாதிகாலமாக கர்மாங்கிற உபாதியில மாட்டின் இருக்கோம். உண்மையிலேயே நாமெல்லாம் நித்தியசூரிகள் மாதிரிதான் நாம இல்ல, நித்தியசூரிகளாத்தான் நாம இருக்கோம். நீங்க வந்து சுத்தமான மனசோட எதையுமே வெறுப்பு இல்லாத கண்ணோட்டத்தோட பாருங்கோ, எல்லாம் உங்களுக்கு சோபிக்கும். அது உதாரணம் சொன்னா தெரியும். நாம இருக்கோம் வீதியில போயிட்டு இருக்கோம், யாரோ ஒரு ஆத்திர துக்கம், யாரோ ஒரு ஆத்திர கல்யாணம், ரெண்டுத்தையும் பார்க்கிறோம். அந்த கல்யாணத்தை பார்த்தாலும் நம்ம மனசுல சந்தோஷம் வராது. அவன் யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறான், என்ன இவா கஷ்டப்படுறா, ஐயோ இவன் போயிட்டானா, அதுவும் நம்ம கஷ்டமும் கூட போனதில்லை. ஒத்தம் போனதுக்கும் கஷ்டப்படலை. ஒரு ஆத்திர ஒரு விசேஷம் நடக்கிறது சுபமா, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலை, ஏன்னா நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி நம்ம விஷயம் கூட சரி, நமக்கு என்ன சம்பந்தம், நமக்கு ஒண்ணுமே சம்பந்தம் இல்லையே, எதிரானகரம் எரிஞ்சுன்னு இருக்குதான். அப்ப ரிஷிகள்லாம் ஓடினாலாம், ஐயோ என் வஸ்திரம், என்னுடைய பாத்திரம், என்னுடைய இது அப்படின்னு விட்டு ஜனகரா போலையாம். ஜனகரை கேட்டாராம், யாக்கியம் வலிக்கிறது ஏன் போலேன்னு விட்டு, மிதில எரிஞ்சுதுன்னு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னாராம். என் சொத்து அதுவான், மிதில எரிஞ்சுதுன்னாக்கா எனக்கு அதெல்லாம் சம்பந்தம் இல்லையே, இங்க ஏதோ இந்த ஜென்மா, அதனால எனக்கு மிதிலாநகரத்து ராஜான் ராஜா அப்படின்னு எனக்கு பேரு, மத்தபடி எனக்கு என்ன சம்பந்தம், எனக்கு அதனால ஒண்ணுமே கிடையாது, எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு விட்டாரு அவர். அதனால இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு மனசுல சுத்தமா இருக்குது, ஆனந்தமா இருக்கு நமக்கு. கிட்டத்தட்ட நமக்கு எல்லாம் இந்த 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 ஸ்திதியில நம்ம அப்படிதான் இருக்கோம். இந்த வயசுல இந்த அனுபவத்துல பார்க்கறதுலாம் நாலு பாகத்தால பார்த்தா சேவிக்கிறது, பெருமாள் சேவிக்கிறது, நாலு பேர் உபகாரம் பண்றது, எல்லாம் நீங்களாம் நிறைய கொடுப்பீங்கோ, அரியன் ஏதோ கொடுப்பேன், அதான் ஆனந்தத்தினோட கொடுப்போம், உபகாரம் பண்ணுவோம், அவ அவ சக்திக்கு உபகாரம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதோ நம்ம ஆனந்தமா தான் இருக்கும். அதனால நித்திய சூரிகளுக்கு சமந்தான் நாமடம். சுவாமி பாஷ்யகாரரோ ஒரு படி மேல போனார் பெருமாள் சாய்க்கிறத வச்சுன்னு கீதையில,
இவன் சுத்தமானவன் ஜீவன், ஏதோ கர்ம வசியனா போயிட்டனவே அவனுக்கு ஏதோ இந்த சம்பந்தம் வந்திருக்கு, அதுவும் கர்மாதீனமான பிரகிருதி சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தத்தினால நமக்கு சத்ரஜஸ்தம ரூபமான குணங்கள், அந்த குணங்கள்னால சில காரியங்கள் நாம உண்மையிலே எதுவும் பண்ணல. ஆத்மா வெறும் அதிஷ்டாதா, அவ்வளவுதான். உண்மையிலே பண்றது எது? நம்மளுடைய பிரகிருதி கர்மா குணங்கள், இது நம்மளை வந்து பண்ண வைக்கிறது. நமக்கு அது சம்பந்தம் இல்லைன்னா விகாரமே கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துல விகாரமே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால நாம எல்லாரும் சுத்தமான சுரூபந்தான். அதுல உபாதி ஒண்ணு இருக்கு, கர்மா. அந்த கர்மாவனுடைய உபாதியினால பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தத்தினால மூணு குணங்கள். இத நம்ம அடைக்கணும். இதை அடைக்கிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் சித்திச்சு விடுறது, எல்லாமே நமக்கு சித்திச்சிடும். அதனால இதுதான் நமக்கு விசேஷம். இது கணக்க இந்த உபாதி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய சுத்தாத்ம சுரூபம் ஆச்சரியமா வந்துடும், ஆச்சரியமா வந்துடும். அது எப்பொழுதுமே அனுவர்த்திக்கும், அது எப்பொழுதும் நமக்கு அனுவர்த்திக்காது. ஏன்னா அனாவர்த்தி சப்தா, அனாவர்த்தி சப்தா, நஜபுணராவர்த்ததே நஜபுணராவர்த்ததே அப்படின்லாம் இருக்குது. அதனால இந்த உதாரணத்தை காஞ்சி சுவாமி தேசிகன் விளக்குறாரு இங்க. அதனால நம்மளாம் சுத்த சுபாவத்தோடு தான் இருப்போம், நித்திய சூரியர்களுக்கு சமமா தான் நாம இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் போறது. சரி, அது எப்படி போறது அப்படின்னா, ஏற்கனவே அதை சொல்லிட்டோம் ஆரம்பத்திலேயே, எதுவுமே நமக்கு வந்து எதுவும் நமக்கு பகவத் சங்கல்பம் இல்லாம எதுவும் நடக்காது. பகவத் சங்கல்பம் தான் நமக்கு முக்கியம். பகவத் சம்பந்தம் இல்லை, சங்கல்பம் இல்லைன்னு நமக்கு அவையே வராது. அந்த பகவத் சங்கல்பம் கூட எப்படி தயாரூபமா இருக்கும்? பெருமாளுடைய தயினாலதான் நமக்கு எல்லாமே நடக்கிறது. அதனால பகவத் சங்கல்பம் முதல் சோதர நோபதேர் நாதனிக்னம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த அதிகரணத்திலேயே, இந்த பாத ஆரம்பத்துல. உபாதியினால இல்லை, எல்லாம் முக்தி திசையில போனாக்க நாதனிக்னம், எம்பெருமானுடைய அதீனமாகத்தான் நமக்கு எல்லாம் வரும். பெருமானுடைய சங்கல்பம் இல்லாம நமக்கு எதுவுமே வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால பகவானுடைய கிருபா இருக்கே கருணை, அந்த கருணையானது என்ன பண்றது அப்படின்னா, நித்திய சூரியர்களுக்கு சமமான பலத்தை நமக்கு உண்டு பண்றது. நித்திய சூரியர்களுக்கு சமமான பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தன் எப்படி இருப்பான்னா, நித்திய சூரியர்கள் எப்படி ஆனந்தமா அனுபவிப்பாளோ அது மாதிரியான் அனந்தகருடைய சக்சேனாதிகளுக்கு சமமா நம்மளை பெருமான் வச்சுருக்கிறார். அந்த மாதிரி வைக்கிறாருனாக்க பெருமானுடைய தயா விசேஷம் எப்படி இருக்கு? இதுல ஒரு சுவாரஸ்யம் சுவாமி தேசிய விஷயம் திரை சார்ட்ட சகிக்கிறார். இது வந்து அந்த ஸ்ரீமதரகசத்திரை சார்ட்ட சுவாமி தேசியம் ஒரு இடத்துல காமிக்கிறார். என்னன்னா, நாமெல்லாம் இருக்கோம், நாம முக்தி அடையிறோம், மோட்சத்தை அடையிறோம். நமக்கு பின்னாடி நம்ம ஆச்சாரியர் அடைகிறார், அவருக்கு பின்னாடி அவர் ஆச்சாரியர், இந்த மாதிரி பரம்பரையா. அதுல எம்பெருமானார், தேசிகன், ஆளவந்தார், நாதமணிகள், இவாள்லாம் கூட இது மோட்சத்தை அடைஞ்சிருக்கா. அப்ப நாம எல்லாரும் ஒன்னா அங்க போயிட்டு வந்தாக்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம், நாம எல்லாம் சமமா, அப்ப நமக்கு பேதம் கிடையாதா? நமக்கு பேதம் கிடையாதான்னு கேட்டுண்டு அதுக்கு ஒரு அழகான சமாதானம் உதாரணத்தை சொல்லி சொல்றேன். பெருமாளுக்கு நாம எல்லாரும் ஒண்ணுதான், அது சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட அவன் வைஜயந்தி விபூஷணம் மூலியம் வைஜயந்தி மாலையோட இருக்கணும் அவன். அதனால இந்த துளசி மாலை எல்லாம் இருக்கே, துளசி மாலை, செம்பக மாலை எல்லாமே அவனுக்கு வசதியா இருந்தா கூட துளசி மாலையில ஒரு ஏற்றம் இருக்கு இல்லையா? அது துளசி மாலைன்றது பெருமாளுடைய இது அடையாளங்கள். அது ஒண்ணு எப்படி பஞ்சாயுதங்கள் சொல்றோமோ அத மாதிரி, கௌஸ்தும எப்படியோ அத மாதிரி, இந்த திவ்யாயுதங்கள் திருவாபரணங்கள் மாதிரி துளசி மாலைன்றது அவனுக்கு ரொம்ப விசேஷமான ஒண்ணு.
எல்லாம் ஒன்னா இருந்தா கூட இந்த துளசி மாலைன்றது அவனுக்கு வசதி தானே, எல்லாத்த காட்டிலும் வசதி தானே. அந்த மாதிரி நம்ம எல்லாம் காட்டும் நாதமணிகள்லாம் சிறந்தவாதான், அவன்லாம் இன்னைக்கும் மேல இருக்கிறவாதான். இது சுவாமி தரிசனம் சாதிக்கிறார். அதனால எதுக்கு சொல்ல வரப்போ நித்த தூரிகளுக்கு சமமான ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கிறார் திருமாள். அப்படியானாக்க பகவானுடைய தயா நித்திய தூரிகளுக்கு சமமான நம்மளை வச்சுடுத்து. அது எப்போ இந்த கர்மாங்கிற உபாதி போச்சு என்னாக்கா, இதுதான் விசேஷம். அதனால நமக்கு வந்து நித்த சூரிகள் மாதிரி பகவான போக்கியமா அனுபவிக்கணும், அதுக்கு நமக்கு யோக்கியதை இருக்குது. ஆனால் அனாதியான தடை கர்மா, அதனால இந்த அனுபவம் நமக்கு வரல. அந்த தடை போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ நித்த சூரிகளுக்கு துல்லியமான அனுபவ சித்தி நமக்கு வந்துடும். அதனாலதான் மல்லிகை புஷ்பத்துல என்ன, அதுல வந்து முன்னாடியும் சுத்தி இருக்கு, பின்னாடியும் சுத்தி இருக்கு, நடுவுல மொத்தம் உபாதிகமான உபாதிகம் அந்த பக்கத்துல இருக்கிற சோப்பு புஷ்பங்கள் அதனுடைய சம்பந்தத்தினால அது சோப்பா தெரியுது. அவ்வளவுதான், முன்னாடியும் சுத்தம் பின்னாடியும் சுத்தம், அது நடுவுல மாத்திரம்தான் இந்த மாதிரி இருக்கு. அதனால சுவாபாவிக ரூபா அதுக்கு இதான் வித்தியாசமே, இதான் வித்தியாசமே. அதனாலதான் யதான கிரியத்தை ஜோஸ்னா மல பிரக்ஷாளனான் மனே அப்படின்னு ஸ்லோகம் எடுத்திருக்கார் சுவாமி எம்பெருமானார் இந்த அதிகரணத்திலேயே. அதாவது இந்த இது இருக்குது ரத்னம், அது ஏற்கனவே சொல்றேன் விஞ்ஞாபிச்சிருக்கேன். ரத்னமானது அதனுடைய பிரகாசம் நன்னா இருக்கு, ஆனால் அழுக்கெல்லாம் பட்டுடுத்து மண்ணெல்லாம் பட்டுடுத்துனாக்கா அது எப்படி தெரியும், அது அலம்பிட்டோம்னாக்கா தானா பிரகாசிக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு குறவே இருக்காதான். அந்த மாதிரி நமக்கு ஆத்மஸ்வரூபம். இத வந்து உதாரிக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் எம்பெருமானாரே உதாரிச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் வந்து நித்யாலாம் இந்த சம்பந்தமே கிடையாது, அவளுக்கு உபாதின்றதே கிடையாது. அதனால அவள நித்தியால்னு அவளுக்கு பேர். நாமளும் அப்படி இல்லை, நமக்கு ஆரம்பத்திலேருந்து தோஷம் வந்திருக்கு, ஆனால் இப்பவோ நமக்கு அந்த தோஷம் எல்லாம் போயிடுறது மோட்சத்தை செய்யல. அதுக்கப்புறம்தான் நம்ம முக்தால் நமக்கு பேர். எப்பொழுதுமே தோட சம்பந்தம் இல்லாததுனால, கர்ம சம்பந்தம் இல்லாததுனால ஒரே மாதிரி பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா சதா பசிந்தி சூரையா அப்படின்னு. அதனால அவளுக்கு நித்யாள்னு பேரு. நாமளோ இந்த கர்ம விஷயம் போயிட்டதுனால நாம் அல்லாடின்னு இருக்கோம், அந்த உபாதி அனாதியா இருக்குது, அது போயிடுத்துனாக்க அதுல இருந்து விடுபட்டுறோம். விடுபடுறதுனாலதான் நமக்கு முக்தன்னே பேரு. அதனால இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அதனால இந்த மாதிரி சம்சாரியா இருந்தது வேற, அதே நித்தியாலா இருக்கிறது வேற. அதனால இது நம்ம எல்லாம் வந்து ரத்தனம் மாதிரி, ரத்தனத்துல மண்ணு எல்லாம் பற்றுத்தோம்னாக்க எப்படி பிரகாசிக்காதோ அது மாதிரி கர்ம விஷயமா இருக்கிறதுனால நமக்கு பிரகாசிக்கல. அதனால அது நமக்கு பிரகாசிக்கல. அதே அந்த உபாதி மண்ணெல்லாம் போயிடுத்துனாக்கா அவளுக்கு அந்த ரத்தனம் நல்லா பிரகாசிக்கிறது தெரியறது கொஞ்சம் அத மாதிரிதான் முக்தி திசை அப்படின்னு சொல்றது. அதனால பிரதிபந்தகம் போச்சுனாக்க நமக்கு நல்லது வருது அப்படின்றது. இன்னொன்னு இந்த விகாசம் இருக்குதே இது வந்து விகாசம் இருக்குதே இந்த ஞான விகாசம்ன்றது அது உண்மையா இருக்கு, அது ஆகந்துகம் தான், ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்பொழுதும் இல்லை நமக்கு இந்த ஒரு உபாதி எல்லாம் முடிஞ்சு விடுத்துனா கர்மா எல்லாம் போயிடுத்துன்னா அப்பதான் நமக்கு அது வர்றது, அப்பதான் நமக்கு வர்றது அது. அதனால அது ஆகந்துகம். ஆனால் ஆகந்துகமா இருந்தா கூட
இந்த சித்தியை அடைந்த முக்தனுக்கு அது என்ன ஆகும்னாக்க நித்தியமா இருக்கும், அது நித்தியமா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார் சுவாமி. எப்படி அப்படின்னாக்க, ஒரு பிள்ளை இருக்கான், அவன் அப்பா இருக்க, அப்பாவுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, அந்த ஐஸ்வர்யம் வந்து இவனுக்கு தான் சொந்தம். ஆனால் ஒரு நீச்சமான ஒரு புருஷன் என்ன பண்றான், பலசாலி நீச்சமானவன், அவன் என்ன பண்றான், இது எனக்கு தான் சொந்தம், அவன் எடுத்துட்டுறான். அந்த சமயத்துல தன்னுடைய அப்பாவனுடைய பணம் இருக்கே, அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட இவனுக்கு பாத்தியதை இல்லாம போயிடும், அளாடுறான் இவன். அந்த சமயத்துல ஏதோ ஒரு நீதி கிடைக்கிறது, அந்த விரோதி யார் அது திருடினானோ அவனுக்கு இது கிடைச்சிருது தண்டனை, இவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் வந்துடுறது. வந்துட்டாக்க எவ்வளவு ஆனந்தமா இருப்பான் இவன், எனக்கு வந்துருக்கு என்னுடைய தாயம், என்னுடைய சொத்து, எங்க அப்பாவினுடைய சொத்து எனக்கு சேரணும், அது எனக்கு வந்துருச்சு அப்படின்னு எப்படி இருப்பானோ இவன். அந்த மாதிரி இந்த இவன் இருக்கான் பாருங்க ஜீவன், அவன் பத்தனா இருக்கான் சம்சாரியா, அவனுக்கு பகவத் அனுபவம் தான் சொத்து. அத கர்மாங்கிற பிரதிபந்தகமானது, தடையானது, உபாதியானது தடுத்துடுறது. தடுத்துட்டாக்க அவனால அனுபவிக்க முடியல, பகவத் அனுபவம் அவனுக்கு கிடைக்கல, அந்த பிரதிபந்தகம் அவனுக்கு போயிடுத்துனாக்க இவன் ஆனந்தமா அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கான். அது நித்தியமா இருக்குது இவனுக்கு, அது எப்பொழுதும் இருக்குது. இந்த உதாரணம் இவன் அப்பாவனுடைய சொத்து அது இவனுக்கு வரல, யாருக்குன்னா இந்த பிள்ளைக்கு வரலையே, யாரோ எடுத்துருக்கோம் அப்படின்றத காமிச்சது குமார வரத தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரர் அந்த உதாரணத்தை காமிக்கிறார். ஆனால் அழிஷங்கர் பதயோஜனையில சுவாதிக்கச்ச அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு ராஜா, ராஜாவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து என்ன ஆயிடுறது, கெட்ட வாளுடைய வச்சனத்தெல்லாம் கேட்டு ராஜாவுக்கு கோபம் வந்துடுறது. கோபம் வந்துடுவே அவனுடைய ஐஸ்வர்யர் இந்த பிள்ளைக்கு வரல, ராஜகுமாரன் வரல. அதன் பிறகுதான் அவனை சாந்தப்படுத்தி அவங்கிட்ட எல்லாம் இது பண்ணி, அதுக்கப்புறம் மனசு காலுஷியெல்லாம் போய் அந்த அப்பா கிட்ட இருந்து இவனுக்கு திரும்பவும் ராஜ்யம் கிடைச்சு விடுறது. இப்படி உதாரணம் இவர் காமிக்கிறார். ரெண்டு உதாரணமும் அழகா இருக்கு, குமாரதேசிகன் சாய்ச்சது அது ஒரு விதம், இங்க இவர் சாய்க்கிறது இது ஒரு விதம். எம்பெருமானார் சமன்மய அதிகரணத்துல ஒரு உதாரணம் காமிக்கிறார் வந்து ராஜகுமார திருஷ்டாந்தம். அது வந்து வேடுவர்கள், இவன் வழி மாறி போய் வழி தப்பி போயிடுறான், அப்ப வேடுவர்கள் இவனை ஐஷன் போயிடுறா, வேடுவருடைய சுபாவம்லாம் வருது, அவ ஆகாரமே உனக்கு ஆகாரம், அவளுடைய விவகாரமே அவனுக்கு விவகாரம், இப்படி எல்லாம் ஆறுது. அதன் பிறகுதான் ஒரு சாத்திகர் அவர் வந்து பார்த்து நீ ராஜகுமாரனாச்சே எல்லாம் சொல்லி கொடுத்த உடனே அதன் பிறகு அவனுக்கு எல்லாம் வருது. எனக்கு அந்த உதாரணத்தையும் காமிச்சிருக்காரு. இது வந்து இதுல சமன்மய ஆதிகரணத்துல எவருமான சிவாயிட்டு இருந்து அதை உதாரிக்கிறார். சுவாமி தேசிங்க போத்காத அதிகாரத்தை அதை சாட்சிக்கிறது இந்த ராஜகுமார திருஷ்டாந்தம். அதை மாதிரி எடுத்துக்கலாம். அதனால எப்படி ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, இந்த ஒரு ராஜகுமாரன் அல்லது ஒரு பிள்ளை, இதுல ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாமே அன்வேஷிச்சு, அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனார்கிட்ட இருந்து சொத்து வரணும், அது இப்ப வரல. காரணம் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், அந்த காரணம் வந்து போச்சுன்னாதான் இவனுக்கு சொத்து வரணும். அத மாதிரிதான் இங்க இத்தனை திருஷ்டாந்தங்கள் சொல்லி இத விளக்கி அருள்ற சுவாமி தேசிகன். அதனால இந்த ஜீவாத்மாவுக்கு இத்தனை காலம் அனாதியா சம்சரிக்கிறதுனாலதான் இவனுக்கு கஷ்டம் வந்தது. அந்த சம்சாரம்ங்கிறது இப்ப போயிடுறது. உபாயத்தை அனுப்பிச்சான்னாக்க கிரமமாக பாபங்கள்லாம் கழிஞ்சி இவனுக்கு நல்லது வந்துடுறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இவன் பாருங்கோ
மல்லீ சுத்தம் பிரசூனம் ஜனயதி சமயே ரஞ்சகோபாதி முக்தே தத்வநாதானுகம்பா பலம் உபசமிதாவக்ரஹம் சூரித்துல்யம் தஸ்மாத் ஆகந்துகேபி பிரதிஹதி விரஹாத் தாதிருஷே தீவிகாசே பிரத்யாபன்னஸ்வதாய க்ரமயஹ கதிதஹ பிராப்த சித்தே பிரதீதஹ. சுவாமி அழகா நெட்ல சொல்ற என்ன சொல்ற அப்படின்னாக்க, மல்லி சுத்தம், மல்லி மல்லின்னாக்க ஒரு மல்லிகை புஷ்பம். அந்த மல்லிகை புஷ்பமானது என்ன பண்றது அப்படின்னா வெள்ள வெளியேந்து இருக்கும். அது அது ரஞ்சக உபாதி முக்தே, அது சோப்பா இருக்குது பாருங்க. அந்த சோப்பா இருக்கிறது எப்படி வந்தது? பக்கத்துல இருக்கிற சிம்சுகா விருஷங்கள் அந்த மாதிரி விருஷங்கள்னாலதான் அதுக்கு வந்தது. அந்த உபாதி கணக்கு அதுக்கு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ரஞ்சக உபாதி முக்தே, சோப்பா ஆக்குற சுவாவம் எதுக்குனாக்கா அந்த புஷ்பங்களுக்கு எல்லாம் இருக்குது. அந்த புஷ்பங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சோப்பு சுவாவம், அதனால இந்த மல்லி பக்கத்தில் இருக்கிற மல்லி புஷ்பத்துக்கும் சோப்பு தன்மை வந்துடுறது. அப்போ அந்த உபாதி கணக்க முக்தே அது போயிடுத்துன்னு, முக்தே சமயே அது போயிடுத்துனாக்கா அப்ப என்ன ஆகணும் அப்படின்னாக்கா, சுத்தம், சுத்தமானது என்னது? ஸ்வேத வர்ணம், வெளுப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த வெளுப்புன்றதுக்கு புகழ்னு சொல்றோம், எஸ்எஃப் புகழ், அதுக்கு வெண்மை தன்மையாம். வெளுப்பா இருந்ததுன்னா அது புகழ்னு அர்த்தம். அந்த வெளுப்பா இருக்கிறது ஒரு வேஷ்டி, அதுல இத்தினோடு ஒரு சோப்பாவோ கருப்பாவோ ஏதோ ஒரு இது ஒரு பிளாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன ஆகும்? அந்த வேஷ்டியினுடைய சோபையே கெட்டு போயிடும், சோபையே கெட்டு போயிடும். அதனால எசஸ் இருக்கிற புகழ் அதுக்கு வெளுப்பு தான் சுபாவம். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வெளுப்பு தான் எசஸ் இருக்கு நிறம். அதுல ஒரு சின்ன துணி கூட படக்கூடாது, கெட்ட வர்ணங்கள்லாம் படவே கூடாது, கெட்ட வர்ணங்கள் ஒண்ணுமே படக்கூடாது. அப்படி இருந்தா தான் அது அழகா அமையும். அது மாதிரி இந்த மல்லிகை பூவானது வெளவலையே இருக்குது, அது சுத்தமான வெளுப்பான தன்மையை உடையது. ஆனால் இந்த இந்த விருஷங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த விருஷங்கள்ல இருக்கக்கூடிய கிம்சிக விருஷங்கள்லாம் சோப்பா இருக்கிறதுனால இதுவும் சோப்பா ஆயிடுறது. அது கணக்க போயிடுச்சுன்ன, இந்த சோப்பா இருக்கிறது வந்து போயிடுச்சுனாக்க பிரசூனம் மலர்ந்தது புஷ்பம் நடத்தும். அந்த புஷ்பமானது ஜனயதி, அதாவது புஷ்பத்தை எப்படி வெளுப்பா இருக்கிற புஷ்பம்ன்றது எப்படி உண்டாகிறதோ, எதா உத்பாதகத்தி எப்படி அந்த ரத்தம் போய், ரத்தம் போய் மல்லி புஷ்பமானது வெளுப்பா சுத்த வர்ணமாக எப்படி அழகா நமக்கு தெரிகிறதோ, தத்வத் அந்த மாதிரி நாதானுகம்பா, நாதன் நாத்தியதை இது நாதக, நம்மளால பிரார்த்திக்கப்படுகிறான், அதனால அவனுக்கு நாதன்னு பேரான் பகவானுக்கு. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்மள ஆனந்தமா அனுகிரகிக்கிறான், நம்ம பிரார்த்திக்கிறோம், பிரார்த்திச்சாதான் நம்மள அவன் அனுகிரகிப்பான். ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா, சர்வஜ்ஞோபிஹி விஸ்வேசஹ சதா காருணிகோபி சன்னு சம்சார தந்திரவாகித்வா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே அப்படின்னு சொல்லுவா. தேசியம் உதாரிக்கிறார், அதாவது இவன் சர்வஜ்ஞன், இவன் எப்பொழுதும் கருணாமூர்த்தி. அப்படி இருந்தா கூட சம்சார தந்திரவா எங்க இருக்கான்? சம்சாரத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறான், சம்சாரத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறான். அப்படி விடுபட வச்சான்னு நினைச்சுக்கோங்க, அப்ப நமக்கு என்ன ஆறுதுன்னாக்கா,
அவனுக்கு பயம், ஒத்தனை விடுபட வச்சுட்டோம் இன்னொருத்தனை சம்சாரத்துல இருந்து விடுவிக்கலைன்னாக்கா பக்ஷபாதம் தோஷம் வந்துடும். அதனால ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதை, நீ கைய கூப்பு, அஞ்சலி பண்ண, உபாயத்தை அனுஷ்டிச்சிடும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றதுனால பெருமாளுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா கருணை அப்படியே சுரக்கிறது. எனக்கு கையை கூப்பிட்டானே, எனக்கு உபாயத்தை அனுஷ்டிச்சிடானே என்கிட்ட, அதனால நான் உனக்கு காப்பாத்தி ஆகணவே அப்படின்னுட்டு ஓடி வரான். அவன் சரணத்திரான சரண ஆகத்த சந்திரான துரா திகுண பாகுணா அப்படியே அஷ்டபுஜாஷ்டத்துல வரும். அதாவது சரணாகதால ரட்சிக்கணுமா, அதுக்கோதான பெருமாளுக்கு நாளைக்கு அவனுக்கு சதுர்புஜன் தான் பெருமாளுக்கு பேரு. சதுர்புஜனான எம்பெருமான் அஷ்டபுஜனா மாறிட்டான். அப்படியானாக்கா அவன் நம்மளை ரட்சிக்கிறதுல எவ்வளவு தூரம் அவனுக்கு ஈடுபாடு இருக்கு. அதனால நாத்தியதை இது நாதா நம்மளால பிரார்த்திக்கப்படுகிறான். அதனால நம்மளா பிரார்த்திக்கிறோம். அதனால அவன் பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா நம்மளை கருணையினால அனுகிரகிக்கிறான். நாதா அனுகம்பா, பகவானுடைய கருணை. அந்த கருணை எப்படிப்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யாதுக்கா பாத்திஹீர்ஷா பரஹித மனசா சைவ தஸ்யா அனுகம்பான்னுட்டு ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல ஆறாதிகரணத்தை சாக்கிற பராயத்தாதிகரணத்தை தேசிக்கணும். இங்கே சாராவடியில அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டப்படுறத இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, ஐயோ அந்த கஷ்டத்தினால எப்படியாவது போக்கடிச்சிடணும், பொறுத்தியாருக்கு நல்லதே பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதை போக்கடிக்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்க, அந்த நிராட்சி கீர்ஷா போக்கடிக்கிறதுல ஆசை இருக்கு பாருங்க, அதுதான் தயை அப்படிங்கிற. சில பேர் வந்து பரதுக்க துக்கித்தம்னு சொல்லிட்டார் ஏகதேசிகள். பொறுத்தியாருடைய துக்கத்தை பார்த்துட்டு துக்கப்படுறது தான் தயா அப்படின்னு சொல்லிட்டார். அது தப்பு. அந்த துக்கத்தை போக்கடிக்கிறதுல இச்சை இருக்கு பாருங்க, அதுதான் தயை அப்படின்னுட்டு தேசிகனுடைய திருவுள்ளம் அதுவும் சாதிக்கிறார். அதனால பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னு சுவாமி சாதிச்சார். எம்பெருமானார் தயாஹினா பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னு சாதிக்கிறார். பொறுத்தியாருடைய துக்கத்தை பொறுக்க முடியாத தன்மை அப்படின்னு அவர் சாதிச்சார். பொறுக்க முடியாத தன்மைன்றது எவ்வளவு தூரம் போகணும்னா, அந்த துக்கப்படுத்துற மட்டும் பொறுக்கக்கூடாது. ஐயோ அவன் கஷ்டப்படுறாங்க நம்மள அழுதானா என்ன பிரயோஜனம், அந்த துக்கத்தை போக்கடிக்கிறதையும் போகணும், போக்கடிக்கிறதுல இச்சை அதுதான் தயை அப்படின்னு இங்க சாதிச்சிருக்காரு சுவாமி சாராவளியில ஸ்பஷ்டமா சாதிக்கிறாரு. அதனால பகவானுடைய இந்த கிருபா நம்ம பிரார்த்திச்சு அவனுக்கு, அதனால அதாவது சஹேதுக்க தயா சஹேதுக்க கிருப்பைன்னு பேர் இருக்கு. நிர்ஹேதுக்க கிருப்பை இல்லை, நிர்ஹேதுக்க கிருப்பைலாம் ஆத்ம சத்தா அதெல்லாம் அவியாஜகருணை அதுல வருது. இதுவோ வியாஜத்தினால வருது. நம்ம கையை கூப்பினால கையை கூப்பிடுறோம், உபாயத்தை அனுட்டிக்கிறோம், அதை வச்சுட்டு அவன் அனுகிரகிக்கிறான்னு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட கருணையானது உபசமித அவக்கிரகம், உபாசனம் பிரபத்தி இப்படி இவைகள்னால உபாயத்தினால இந்த இவனை ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தானும் இல்லையா. அப்போ பெருமாள் என்ன பண்ற, இவன் கஷ்டப்பட்டுன்ற கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு உபாயத்தை அனுப்பிச்சதையும் பார்த்து எல்லாத்தையும் தள்ளி விடுற. அது எப்படிப்பட்டது, பகவானுடைய நிகிரக ரூபம் அது. நம்ம தப்பு பண்ணா பகவான் சிக்ஷிக்கிறான், அது நிகிரகம். அந்த நிகிரகன்றத அவக்கிரகம்ன்றது, அவ்வளவு நம்மளை படுத்துறது பகவானுடைய சிக்ஷை. அதே நம்ம உபாயத்தை அனுப்பிச்சுட்டாக்க அந்த நிகிரகம் போயிடுறது, அனுகிரகம் வந்துடுறது. அதனால இந்த பிரதிபந்தகமே நமக்கு விலகி போயிடும். அதனால இந்த பிரதிபந்தகம் போயிடுத்துனாக்கா இப்ப என்ன ஆகும், சூரி துல்லியம், சூரியர்களுக்கு துல்லியம், நித்திய சூரியர்களுக்கு துல்லியமா இருக்கும். அனந்தகளோட விஷக்சேனாதிகளான நித்திய சூரியர்கள்லாம் எப்படி சுரூபத்தோடு இருப்பாளோ, எப்படி எம்பெருமானுடைய போகத்தை அனுபவிப்பாளோ, எம்பெருமான் எப்படி அனுபவிப்பாளோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட பலம் அது. கைங்கரிய பரிந்தியந்தமாக அவிச்சின்ன பகவத் அனுபவம் அது. கைங்கரியத்தோடு கூட தேவதீபவா அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது, திருமேனியை அனுபவிக்கிறது, அவ்வாறு திருவாபரணங்களை, திருவாயுதங்கள், திவ்யாயுதங்களை இப்படி ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கணும். அது கைங்கரிய ரூபமாகவும் இருக்கும், அது கைங்கரிய பரியந்தம் அது இருக்கணும். அது அப்படி அனுபவ பகவத் அனுபவ ரூபமான
மோக்ஷங்கிற ஒரு பலன், அந்த பலத்தை ஜனயதி உற்பாதயதி, அவனுடைய கருணை தான் உற்பாதனம் பண்றது, உற்பத்தி பண்றது. தேவசியன் பெருமாள் பண்ணலையா, பெருமாளுடைய தயை தான் பண்றது. பெருமாளுடைய தயை இல்லைன்னாக்க எதுவுமே உற்பத்தி ஆகாது. பகவானுடைய தயை தான் அங்க பண்றது. அதாவது இதுல என்ன சுவாரஸ்யம்னா, பொதுவா ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து குணங்களை வச்சுதான் அவன் நாம எடை போடுறோம். குணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை லோகத்துல. குணங்கள் இருந்தாதான் மரியாதை, அது கெட்ட குணமோ நல்ல குணமோ. கெட்ட குணம் இருந்ததுனாக்க பயந்து ஒதுங்கி போவோம், அது ஒரு மரியாதை, அது கெட்ட மரியாதை. நல்ல குணங்கள் இருந்ததுன்னா சேவிச்சுட்டு இருப்போம். குணமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. எம்பெருமானுக்கோ அனந்த கல்யாண குணங்கள், கெட்ட குணங்கள் கிடையாது. அதுலயும் ரொம்ப விசேஷமாக தயைன்னு ஒண்ணு முன்னாடி நிக்கிறது, அந்த தயை தான் நமக்கு எல்லாம் பண்றது. தயை இல்லைன்னாக்க வேற ஒண்ணுமே பண்ணாது. சந்தோஷம் கூட நம்மளை படுத்தா, திருமாவை ரொம்ப சந்தோஷப்படுத்த அந்த சமயத்துல விபரீதம் கூட வரலாம். அந்த மாதிரி பெருமாள் கோபத்தில் இருக்க ஜாத ரோஷர் அந்த சமயத்துல வரக்கூடாது, அந்த சமயத்துல நம்ம போய் சேவிக்கூடாதான். ரோஷம் பகவானுடைய ரோஷம் நம்ம கெடுதல் விளையாடக்கூடாதான். ஆனால் பகவானுக்கு ரோஷம் வர்றது யாருக்கிட்ட வரும், நம்ம கிட்ட வராது, பக்தர்கிட்ட வராது. சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருத்தர் திருஷ்யதே அப்படிங்கிற தயா சதகத்துல சுவாமி பகவானை பார்க்கச்ச தயாதேவி கண்ணில் வந்து உட்காந்துடுறாளாம். அதனால தாமர புஷ்பத்தோ புஷ்பம் மாதிரி திருக்கங்களை வச்சு மலர்ந்து மலர்ந்து அனுகிரகிக்கிறான் பிரகலாத ஆழ்வான. அதே இரண்டு விஷய பார்க்கச்சேன்னா தயாதேவி விளக்கிட்டாளாம். அந்த சமயத்துல நிகிரகம் பண்ணி அவனை அனுகிரகிக்கிறான் பகவான். அதனால தயைன்றது ரொம்ப ஒஸ்தி. ஆனால் தயை தான் நமக்கு எல்லாத்தையும் பண்றது. தயையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாக்கா நூத்தி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கே ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் சொல்லிட்டு போகலாம். 108 ஸ்லோகம் எப்படி சொல்றது அது? நீங்களாம் நிறைய உபன்யாசம்லாம் கேட்டவா, அதனால உங்ககிட்ட சொன்னோன்னாக்கா அடியேன்னு சொன்னது ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அற்புதமான தயா, அதனால அது இந்த மாதிரி உற்பத்தி பண்றது. இப்படி நம்ம வந்து இந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் இப்படி நாம சொல்றோம். இது பிராமணிகரமான அர்த்தம் அது. அப்படி இருக்கிறதுனால பிராப்த சித்தேகே, சித்தின்னா பலம், பிராப்த சித்தி மோக்ஷத்தை அடைந்தவன், மோக்ஷத்தை அடைஞ்ச அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் முக்தன், அவனுக்கு தான் அது வருது. அவன் யாரு? பிரதி சக சேதனன் அர்த்தம், சேதனன். அவனுக்கு பிரதிசகன்னா சேதனன் அர்த்தம். பிரதிஹதி விராகாத், பிரதிஹதினா பிரதிபந்தகம்னு அர்த்தம். அந்த பிரதிபந்தகமானது விரகம், அது போயிடுறது. பிரதிபந்தகம் நிவர்த்தி ஆயிடுறது. அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆகந்து கேபி தர்மபூத ஜானம் சங்குச்சிதமா இருந்தது கர்மா அவனால. ஆனா இப்ப என்னாச்சு? விகசிதமா ஆயிடுச்சு பகவானுடைய அனுகிரகத்தினால. அப்போ ஆகந்து கேபி, அது அப்பதான் வருது நமக்கு. வந்தா கூட அது தாதிருஷே, தாதிருஷேன்னு என்ன அர்த்தம்னா ஒரு ரத்தனம், சாண தீட்டப்பட்ட ரத்தனம் ஒண்ணு இருக்கு. சாண தீட்டப்பட்ட ரத்தனம் எப்படி இருக்கும்? பல பல பலன் ஜொலிக்கும். நம்ம அங்கேயே கத்தி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் துருப்பிடிச்சிருக்கும். அதை நல்லா வச்சு மண்லையோ இல்ல கல்லுலையோ வச்சு நல்லா தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே தேய்ச்சோம்னால பல பல பலன் ஜொலிக்கும். அதுவே அப்படின்னாக்க வைரமோ அல்லது ரத்தனமோ எவ்வளவு நல்லா பிரகாசிக்கும் சாண தீட்டினாக்கா? அந்த மாதிரி சுவாபாவிகே இந்த விகாசம் இருக்கு பாருங்க, தரும்பூத ஞானத்தினால விகாசம்ன்றது அது சுவாபாவிகம். அது அது அதுல சுவாபாவிகமான ஏ அஸ்மின் தி விகாசே தரும்பூத ஞான விகாசத்துல பிரத்யாபன்ன ஸ்வதாய கிரம கதித. இதான் உதாரணம். சாரபோவனுடைய புத்திரன் அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைக்கல, அல்லது ஒரு பிதா பிதாவுனுடைய தனத்தை வேற எவனோ அபகரிச்சு கொண்டிருந்தான், அந்த சமயத்துல இவனுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த உபாதி அதெல்லாம் போயெடுத்தாக்க இவனுக்கு எப்படி இந்த கிடைக்குமோ? பிரத்யாபன்ன சுதாய கிரம, அதாவது பணம் வர வேண்டியது,
அது வரல, அது வரல இவனுக்கு. வராதது திருப்பி வந்துருத்து, பிரத்யாபன்னா திரும்ப வந்துருத்து. அந்த உபாதி போச்சு, விரோதம் ஏதோ இருந்ததோ அது போயிடுத்து, இப்ப திருப்பி வந்துருத்து. பிரத்யாபன்னா திருப்பி லப்தமாயிடுது. அது அது எது சுவதாயக்கிரமம், தன்னுடைய சொத்து, அதை தன்னுடைய தனக்கு வர வேண்டிய பாகம், சொத்து பாகம், அதை அடைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த கிரமம் சசிய கிரமம், அந்த அந்த தாய கிரமம் இருக்கே அந்த கிரமமானது கதிதாக இங்கு சொல்லப்பட்டது. சாஸ்திரைஹி, சாஸ்திரங்களால சொல்லப்பட்டது. இதுதான் உண்மையான சித்தாந்தம். ஆக நாம் வந்து கர்மா அப்படிங்கிற உபாதியினால மாற்றின் முடிக்கிறோம். அந்த கர்மா கணக்கை விளக்கெடுத்தோம்னாக்க நமக்கு பகவானுடைய தயையானது நம்மளுடைய உபாசனத்தினால பிரியதனான பகவானுடைய தயை, அந்த தயையானது நம்மளை அனுகிரகிக்கிறது. அதனால வசந்த பலன் கிடைக்கிறது. அந்த பலன் எது? பகவத் அனுபவ ரூபமான பலன். அது இந்த மாதிரி சொத்தை இழந்த பிள்ளை எப்படி தன்னுடைய தகப்பனாருடைய சொத்தை திருப்பி அடைவானோ அதே மாதிரியாக தன்னுடைய பகவத் அனுபவமாக ஒரு நல்ல சொத்து, அந்த வசந்த சொத்தை இழந்த ஒரு இந்த பக்தன், சேஷன், சரீரன், தாசன், இவன் இந்த உபாயத்தெல்லாம் அனுப்பிச்சு அந்த கர்மாங்கிற உபாதியை தள்ளி எல்லாத்தையும் அனுபவிப்பான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகமானது விவரிக்கிறது நமக்கு. இப்ப இந்த ஸ்லோகம் சேவிக்கலாம். மல்லி சுத்தம் பிரசூனம் ஜனயதி சமயே ரஞ்ச கோபாதி முக்தே தத்வநாதானுகம்பா பலமுபசமிதாவக்ரஹம் சூரித்துல்யம் தஸ்மாத் ஆகந்துகேபி பிரதிஹதி விரஹாத் சாதிருஷே தீவிகாசே பிரத்யாபன்னஸ்வதாய க்ரமய கதிதா பிராப்த சித்தே பிரதீசஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.